உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? சுபா எங்க? என்ன அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கான், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா? ஏ ராகினி, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க, ஆனா அதை வெளிய வெளிப்படையா சொல்லி உன்னை துரத்த முடியல. உனக்கு ஒரு சீக்கிரம் முடிவு கட்டுற. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா. சுபா, ஏன் ரொம்ப டயர்டா இருக்க? உடம்புக்கு முடியலையா? இல்ல, லேசா தலைவலி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். உனக்கு முடியலனா நீ மாத்திரை போட வேண்டியது தானே சுபா? சரிங்க அத்தை. அக்கா அக்கா என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு முடியல, பேசாம நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல இந்திரா, நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், முதல்ல இவங்களுக்கு பரிமாறுவோம். சரி இரு சுபா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு நான் ஏன் சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜெயா, அது உன் முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. என்ன விஷயம்னு சொன்னீன்னா நாம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேங்க, இந்த ஒரு வருஷமா நம்ம வீடு எத்தனையோ கெட்டதை பார்த்துருச்சு, ஆனா இப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என் குடும்பத்துக்குன்னு வாரிசு வந்துருச்சு. இதோ நம்ம காவியாவுக்கு சீமந்தம் ஃபிக்ஸ் பண்ணி தடப்புடலாம் நடத்த போறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா, நம்ம கௌதம் கிட்ட பொறுப்பை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போறான். நம்ம கம்பெனிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குங்க. அக்கா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஜெயா, கெட்டது நல்லது இது ரெண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கை. 30 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்தவனும் இல்ல, அதே 30 வருஷம் கெட்டதை மட்டுமே அனுபவிச்சவனும் இல்ல. அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லது நடக்குது. எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான். அது எப்படி மாமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நம்ம கௌதம் கல்யாணம் வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேஸ்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கெட்டதெல்லாம் தானா நடக்கல மாமா, இதோ இந்த கெட்ட சக்தியாலதான் நடக்குது. ஏன் சம்பந்தி அம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. ராகினி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஜெயா பாரு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொன்னது சரிதான் மாமா, இந்திராவால கெட்டது நடக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்லவே இல்ல. என்னடா இல்ல, இந்த வீட்டுல கெட்டது நடக்க இந்திரா மட்டும் காரணம் இல்ல, ஆனா அம்மா சொன்ன எல்லா நல்லதும் நடக்க இந்திரா தான் காரணம். இந்திரா மட்டும்தான் காரணம். எக்ஸாம்க்கு இந்திராவுக்கு புக் வாங்க போறேன்னு நீ ஊர் சுத்த போனதுனாலதான் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாங்க. அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நீ அம்மாவை அவமானப்படுத்திட்டு இருக்கியா? ஏ கதிர், அன்னைக்கு நீ ஒழுங்கா அந்த கிளைண்ட்டை சமாளிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராஜெக்டே நம்ம கைவிட்டு போயிருந்திருக்காரா? பா என்னப்பா நீங்க, போதும் சும்மா என்ன எல்லாரும் ஈகோ புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? டே கதிர்,
கொஞ்சம் சும்மா இருறா, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்ட. என்னண்ணா இது, சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். வேணா எல்லாம் என் நேரம். ஏன்பா கடைசியில எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டுருவீங்கல்ல? நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். என்ன பார்த்தா எனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா, இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். என்னடா உக்காரா சும்மா. கதிர், முதல்ல உனக்கு அப்பா கிட்ட எப்படி பேசணுங்கிறதே மறந்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுன அவ்வளோதான் உனக்கு. இப்போ நீ பேசுனது ரொம்ப தப்பு. முதல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேடு. ஏய், அம்மா வசிங்கப்படுத்தி பொண்டாட்டியை தூக்கி பிடிச்சி பேசுறவ நீ. நீ முதல்ல மன்னிப்பு கேள்றா. டேய், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் உண்மையை தானே சொன்னேன், நீ பண்ணதானடா நான் சொன்னேன். நீ கேள்றா மன்னிப்பு அப்பா கிட்ட. டேய் கேள்றா, நீ அப்பா கிட்ட கேளுன்னு சொன்னேன். என்னடா என் சந்தோஷத்தை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும், இப்ப அதுக்காகவே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. போதும் போதும், என்ன விட்டுருங்க. என்ன ஜெயா, நீ எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்த. வேணாங்க, நான் சந்தோஷமா இருந்தா இங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. நான் நினைச்சது நடந்துருச்சு, அப்புறம் என்ன, நான் போற விடுங்க. மா சாரி மா, ப்ளீஸ் மா உட்காருங்க. இருஜயா உட்கார்ந்து சாப்பிடு. ப்ளீஸ் மா ப்ளீஸ், நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இவன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஏய் சாப்பிட்டு போங்கம்மா ப்ளீஸ் மா. மா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்படி எழுந்து போன என்ன அர்த்தம்? ப்ளீஸ் மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். என்னடா நடக்குது இந்த வீட்ல, இப்படி மாறி மாறி பேசி அடிச்சுக்கிறீங்க. எப்படி நான் சாப்பிட முடியும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், மனசு வலிக்குதுடா. போதும்டா போதும், தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, நான் உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி சொல்லல. போதும் கௌதம் போதும், எனக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலயும் கோபம் இல்ல. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போயிடுச்சுங்கிற கவலை தான் எனக்கு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.